இயற்பியலுக்கான நோபல் பரிசு பெற்ற திறமையான மின் பொறியாளர் ஜாக் கில்பி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1923 நவம்பர் 8 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கேன்சஸில் இருக்கிற கிரேட் பெண்டில் ஹியூபர்ட் கில்பிக்கும் வீனா ஃப்ரைட்டா கில்பிக்கும் மகனாக பிறக்கிறார் ஜாக் செயின்ட் கிளேர் கில்பி. இவர் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா கேன்சஸ் பவர் கம்பெனியில் மேனேஜராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கம்பெனியும் வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய ஃபேமிலி ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்து ஜாக் கில்பி எல்லா குழந்தைகள் போலவும் ஒரு சாதாரணமான குழந்தையாக தான் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் படித்தவங்களாக இருந்தாங்க. இதனால் ஜாக் கில்பிக்கு சிறு வயதிலிருந்தே இவருடைய அம்மா வீட்டிலிருந்தே ஆரம்ப கல்வியை கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. பிறகு ஜாக் கில்பியை படிக்க வைக்கிறதுக்காக இவருடைய அப்பா கிரேட் பெண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் வந்து சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ஜாக் கில்பி படிக்க ஆரம்பித்த பிறகு எஜுகேஷனில் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. பர்டிகுலராக எந்த சப்ஜெக்ட்லேயுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஒட்டு மொத்தமாக எல்லா சப்ஜெக்டையுமே இவர் ரொம்பவே நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவர் இந்த பிரைமரி எஜுகேஷன் படிக்கும்போதெல்லாம் ஜாக் கில்பிக்கு எந்த வித எய்முமே இல்லாமல் இருந்தது. அதாவது படித்து இது மாதிரி தான் ஆகணும், அது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி எந்த எய்முமே இல்லாமல் எல்லா சப்ஜெக்டையுமே ரொம்பவே நல்லா படித்து இவருடைய பிரைமரி எஜுகேஷனும் இவருடைய கிளாஸ் ஃபஸ்ட்டாக வந்து முடிக்கிறாங்க. பிறகு ஜாக் கில்பியை படிக்கிற வைக்கிறதுக்காக கிரேட் பெண்ட் ஹை ஸ்கூலில் வந்து இவருடைய அப்பா இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து இவர் வந்து படிக்க ஆரம்பித்த பிறகும் எல்லா சப்ஜெக்டையுமே ரொம்பவே நல்லா படித்து வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் ஜாக் கில்பியோடைய அப்பா அவர் வந்து இந்த கேன்சஸ் பவர் கம்பெனியில் மேனேஜராக இருந்து பிரசிடென்ட் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு வந்து உயர்ந்திருந்தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வசிக்கக்கூடிய கிரேட் பெண்டில் ஒரு மிகப்பெரிய ஐஸ் ஸ்டார்ம், அதாவது ஒரு பனி புயலானது வந்து ஏற்படுது. அதன் மூலமாக இந்த ரேடியோ, டெலிவிஷன், எலக்ட்ரிசிட்டி எல்லாமே வந்து பெரிய அளவில் சேதமடையுது. ஸோ அந்த சேதத்தை வந்து சரிப்படுத்துறதுக்காக இவருடைய அப்பா தான் அழைக்கப்படுறாங்க. காரணம் இவருடைய அப்பா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரும் கூட, அது மட்டும் இல்லாமல் ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனியை வச்சு நடத்தி வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இந்த கேன்சஸ் பவர் கம்பெனியில் பிரசிடென்ட்டாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால் இவர் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இவர் வந்து அங்கே போய் அந்த சாஞ்ச மின் கம்பங்கள் அதெல்லாம் சரிப்படுத்துறது, அதுக்கப்புறம் ரேடியோ, டெலிவிஷன், இந்த வயர் கம்யூனிகேஷன் அதெல்லாமே வந்து சரிப்படுத்தக்கூடிய எல்லா வேலைகளுமே ஜாக் கில்பியோடைய அப்பா தான் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அப்போ அதெல்லாமே வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஜாக் கில்பிக்கு வந்து கிடைக்குது. ஸோ அதெல்லாமே பார்க்கறதன் மூலமாக இவருக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து அதிகமான ஆர்வம் வந்துடுது. இந்த ஒரு சமயம் தான் இவருக்கு இந்த ஹைஸ்கூல் படிக்கும்போது தான் எலக்ட்ரானிக்ஸ்லாம் ஆர்வம் வந்துடுது. இதனால் இவர் வந்து எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடவே வந்து இவர் இருந்திருக்கிறாங்க. அதே சமயம் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பல விஷயங்களை இவருடைய அப்பா மூலமாக ஜாக் கில்பி வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. பிறகு இவர் வந்து படிப்பை முடிக்கிறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த இரண்டாம் உலகப் போரானது வந்து ஏற்படுது. அந்த இரண்டாம் உலகப் போர் 1939 இந்த ஒரு காலகட்டத்தில் தொடங்கியிருந்தாலும் இவர் வந்து இவருடைய ஸ்கூல் படிப்பை முடிச்சுட்டு மேற்கொண்டு இவர் வந்து படிக்கிறதுக்காங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அங்கே போய் ஜாயின் பண்ணுறாங்க. இது அர்பனா சாம்பையில் இருக்குது. ஸோ அங்கே போய் ஜாயின் பண்ணி இவருடைய பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு காலகட்டத்தில் தான் யுனைடெட் ஸ்டேட்ஸுமே வந்து இந்த இரண்டாம் உலக போரில் வந்து பங்கேற்கிறாங்க. பிறகு நிறைய மாணவர்கள் வந்து இந்த படைகளில் வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ இதனால இவர் பாதியிலேயே வந்து படிப்பை நிப்பாட்ட வேண்டிய நிலைமை வந்து ஜாக் கில்பிக்கு ஏற்படுது. ஸோ அவருமே வந்து பாதியிலே அவருடைய படிப்பை வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு மேற்கொண்டு இந்த உலகப்போர், இரண்டாம் உலக போரில் போய் பங்கேற்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியே இந்த இரண்டாம் உலக போரில் இவர் பங்கேற்றது வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் தான் இவர் வந்து இருந்தாங்க, இன்ஜினியரிங் டிவிஷனில் தான். அதுவும் குறிப்பாக இந்த எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயங்கள் வந்து போரில் ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த டிவிஷனில் தான் ஜாக் கில்பி வந்து ஒர்க் பண்ணாங்க. பிறகு 1945 தான் இந்த இரண்டாம் உலக போர் வந்து முடிவடையுது. இதுக்கப்புறம் இவருடைய விட்டு போன அந்த படிப்பை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்காக மறுபடியும் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அர்பனா சாம்பைன் அங்கே வந்து ஜாக் கில்பி வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி மேற்கொண்டு வந்து படிக்கிறாங்க. 2 ஆண்டுகள் இவர் வந்து படிச்சுட்டு 1947 இவருடைய 24 வயதில் இவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு இப்போ மேற்கொண்டு இவருக்கு மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தது. அப்போ தான் இவருக்கு இவர் படிப்பு ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறார் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றக்காக சென்ட்ரல் லேப்லேருந்து இவருக்கு வந்து வேலை கிடைக்கிது. அதாவது இந்த சென்ட்ரல் லேப் அப்படின்னு சொல்லும்போது குளோப் யூனியன் கார்பரேஷன், ஸோ அதோடைய ஒரு டிவிஷன், அதில் தான் இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. அதில் இவர் வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வேலை பார்த்துக்கிட்டே இவர் வந்து மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. இதனால் இவர் வந்து நைட் நேரத்தில், ஈவினிங் நேரத்தில் வந்து இவர் வந்து சாயங்கால நேரங்களில் இவர் வந்து படிப்பை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ணுறாங்க. அதுவுமே கூட எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் அங்கே வந்து பண்ணுறாங்க. அது காரணம் இவருடைய அந்த சென்ட்ரல் லேப், அந்த 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 ஒரு குளோப் யூனியன் கார்பரேஷன் அது
வந்து இருக்கக்கூடிய இடமானது விஸ்கான்சின்ல இருக்கக்கூடிய மில்வாக்கி அப்படிங்கிற இடத்துல தான் இருந்தது. ஸோ அந்த மில்வாக்கியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சின் அங்கே தான் இவர் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ கரெக்டாக 1950 தான் ஜாக் கில்பி வந்து அவருடைய படிப்பை வந்து முடிக்கிறாங்க, இவருடைய 27 வயதில். அது காரணம் நடுவில் இவர் போர்லெலாம் கலந்துக்கிட்டனால தான் இவர் படிப்பை முடிக்கிறதுக்கு 27 வயது ஆயிருந்தது, அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி முடிக்கிறதுக்கு. பிறகு தொடர்ந்து இதே குளோபல் யூனியன் கார்பரேஷனுடைய அந்த சென்ட்ரல் லேப்லேயே வந்து பணிபுரிஞ்சு வந்திருக்கிறாங்க. நிறைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் வந்து உருவாக்கக்கூடிய அந்த முயற்சியில் வந்து இவர் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இந்த ஒரு காலகட்டங்களில் தான் இவர் வந்து பார்பரா ஆனிகர்ஸ் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ கல்யாணத்துக்கு பிறகு 2 பெண் குழந்தைகள் உட்பட குழந்தைகள் வந்து பிறந்தது. இது வந்து இவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இன்னொரு பக்கம் 1953 இந்த சர்க்கியூட்ஸில் ஒரு பிளக்கை வந்து இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிளக்காக வந்து இருந்தது, அதை வந்து கண்டுபிடிச்சு ஜாக் கில்பி வந்து 1953 பேட்டண்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ பேட்டண்ட்டுக்கு இந்த பக்கம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு மேலும் வந்து ஜாக் கில்பி தொடர்ந்து அவருடைய ஒர்க்கை வந்து இதே குளோபல் யூனியன் கார்பரேஷன்லேயே செஞ்சு வந்திருக்கிறாங்க அந்த சென்ட்ரல் லேபில். அப்போவும் கூட நிறைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ் கண்டுபிடிக்கக்கூடிய அந்த முயற்சியில் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இந்த சர்க்கியூட்ஸில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனையை வந்து டெரானி ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க, அதாவது எண்களின் கொடூரம் அப்படின்னு. அந்த அளவுக்கு உண்டான ஒரு பிரச்சனை இருந்தது. ஸோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வழியை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் தான் இந்த ஒரு காலகட்டங்களில் ஜாக் கில்பி வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்போ இவருக்கு வந்து 1958 ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. டெக்சாஸில் இருக்கக்கூடிய டேலஸில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிஐ அப்படின்னு சொல்லி ஷார்ட் ஃபார்மில், ஸோ அந்த ஒரு நிறுவனம் சார்பாக இவருக்கு வந்து வேலை கிடைக்குது. ஸோ 1958 அங்கே ஜாயின் பண்ணி இவருடைய அந்த இன்வென்ஷன் வந்து அங்கேருந்தே இவர் வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஒரு சிங்கிள் செமிகண்டக்டர். ஸோ அந்த சிங்கிள் செமிகண்டக்டரில் இந்த சர்க்கியூட்ஸோடைய காம்பவுண்ட்ஸ் என்மாஸ் அப்படின்ற, அதாவது சர்க்கியூட்ஸோடைய ஒட்டுமொத்த பெரிய அந்த காம்பவுண்ட்ஸ் அமைப்பு, அதை வந்து ஒட்டுமொத்தமாக மேனுஃபேக்சர் பண்ணும்போது எல்லா வேலைகளையுமே இந்த சர்க்கியூட்ஸே பண்ணிடும், இந்த இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும் ஒருங்கிணைக்கிறது மூலமாக எல்லாமே இதுவே பண்ணிடும் அப்படின்ற மாதிரி, அதாவது டிரான்சிஸ்டர் செமிகண்டக்டர் அதோடைய ஒர்க் எல்லாமே வந்து சேர்ந்து லார்ஜ் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கையுமே இந்த ஒரு சின்ன ஒரு இந்த சர்க்கியூட்ஸே வந்து பண்ணுற மாதிரி இவர் வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. இது வந்து 1958 வந்து இவர் உருவாக்கியிருந்தாங்க. அப்போ இதுக்காக இவர் பயன்படுத்தின வந்து இந்த ஓசிலோஸ்கோப் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை ஜெர்மேனியம் அப்படின்ற ஒரு மெட்டீரியல், ஸோ அதோட அட்டாச் பண்ணுறதன் மூலமாக ஒரு சுவிட்சை வந்து ப்ரெஸ் பண்ணி இவர் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த ஒசோலியோஸ்கோப் அப்படின்றது வந்து சைன் வெப்பாக இருக்குது, ஸோ அது வந்து சைனாக இருக்குது. ஸோ இதை பார்த்த பிறகு இது வந்து சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி இவருடைய கம்பெனிக்கு வந்து இவர் வந்து இதை நிரூபிக்கிறாங்க. இது 1958 செப்டம்பர் 12 அன்னைக்கு இதை நிரூபிச்சிருந்தாங்க. பிறகு இந்த ஒரு இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் வந்து இது கண்டுபிடிக்கப்பட்டது. இது சாதாரணமான விஷயம் கிடையாது, அதாவது இந்த இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்றது இல்லாமல் இன்றைக்கி எலக்ட்ரானிக் டிவைசஸே கிடையாது. இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய மொபைல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப்ஸ்லாம் ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே இந்த இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் தான் பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு இந்த டிரான்சிஸ்டர் செமிகண்டக்டர் அதெல்லாமே வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயத்தில் ஒரு 5 டிரான்சிஸ்டர் வந்து தேவை அப்படின்னு சொன்னால் 5 டிரான்சிஸ்டரை வந்து பொருத்துறதுக்கு ஸ்பேஸும் தேவை, அதுக்குண்டான செலவும் தேவை. ஆனால் இந்த இன்டெக்ரேட்டட் சர்க்கியூட்ஸ் அப்படின்றது எல்லாமே ஒருங்கிணைச்ச ஒரு விஷயம் மாதிரி, எல்லாமே வந்து அதாவது டிரான்சிஸ்டர் வந்து 8 டிரான்சிஸ்டர் இதில் இருக்குது அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், அதே மாதிரி இதில் வந்து 1000 டிரான்சிஸ்டர் இருக்குது அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம், அந்த அளவுக்கு உண்டான ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தது. அதே மாதிரி இது செமிகண்டக்டரும் பொருந்தும். ஸோ இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸோடைய பேசிக். ஸோ அப்பேற்பட்ட அந்த அடிப்படை வந்து இவர் கண்டுபிடிச்சி அதுக்குண்டான பேட்டண்ட்டுக்கு 1959 தான் இவர் வந்து அந்த டிஐ அந்த டெக்சாஸ் இன்கார்பரேஷன் அதன் மூலமாகவே இவர் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அதை வாங்குறதுக்குண்டான முயற்சியில் கூட இவர் வந்து ஈடுபட்டு வராங்க. அப்போ தான் இவர் கண்டுபிடிச்ச 4 மாதங்களுக்கு பிறகு ராபர்ட் நாய்ஸ் அப்படின்ற இன்னொரு ஒரு நபரும் இதே மாதிரியான இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் அவருடைய மெத்தட் வேறையாக இருந்தது, அதாவது இவர் வந்து இந்த ஆஸ்லி ஸ்கோப் அப்படின்றத வந்து இந்த ஜெர்மேனியம் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் செமி மெட்டீரியல், ஸோ அதில் வந்து அட்டாச் பண்ணுறதன் மூலமாக தான் இந்த இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த ராபர்ட் நாய்ஸ் அப்படின்றவர் வேறு விதமாக வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இதனால் அவருமே வந்து இதுக்குண்டான பேட்டன்க்காக அப்ளை பண்ணுறாங்க. ஸோ ரெண்டு பேரும் பேட்டன்க்கு அப்ளை பண்ணுறதுனால இது வந்து கோ இன்வென்ஷனாக வந்து கருதப்பட்டது
ரெண்டு பேர் சேர்ந்து கண்டுபிடிச்ச மாதிரி. ஸோ அதே சமயம் வந்து எட்வர்ட் அப்படின்றவர், ஃப்ரான்சிஸ் அப்படின்ற, ஸோ இந்த மாதிரி இன்னும் ரெண்டு பேர் கூட இதுக்கு சேர்ந்து வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் வந்து இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸை வந்து கண்டுபிடிச்சவங்களாம் இன்றைக்கி வந்து அறியப்படுறாங்க. அதில் கோ இன்வென்டராக நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது வந்து ஜாக் கில்பி. ஸோ இதுக்கப்புறம் இவர் வந்து 1960களுக்கு பிறகு இன்னும் பல முயற்சிகளில் வந்து இவர் ஈடுபட்டிருக்கிறாங்க. அப்போது ஒரு பிரிண்டர் வந்து இவர் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சியில் இவர் ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அது வந்து சாதாரணமான பிரிண்டர் கிடையாது, இந்த தெர்மல் பிரிண்டர் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த வெப்பத்தை பயன்படுத்தி பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இந்த டேட்டா டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போர்ட்டபிள் டேட்டா டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லி, ஸோ அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தெர்மல் பிரிண்டர், அதை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் தான் இவர் வந்து ஈடுபட்டு வந்தாங்க. 1965 அதை வந்து கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. கண்டுபிடிச்சு அதுக்குண்டான பேட்டண்ட்டுமே கூட ஜாக் கில்பி வந்து அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு நிறைய அங்கீகாரங்கள் வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்குது. குறிப்பாக 1966 ஃப்ராங்க்லிங் இன்ஸ்டியூட் அவங்க சார்பாக வந்து ஸ்டூவர்ட் வேலிடிக்டோரியன் மெடல் வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஐ ட்ரிபிள் ஏ அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஸோ அவங்க சார்பாக அந்த ஒரு இன்ஸ்டியூட் சார்பாக இவர் வந்து ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த 1966. பிறகு 1967 இந்த ஒரு சமயம் தான் இவர் வந்து இந்த ஹேண்ட்ஹெல்ட் கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது வந்து இதுக்கும் வந்து இவர் வந்து கோ இன்வென்டர் தான். இவர் கூட சேர்ந்து ஜெரி மெரிமன் அப்படின்ற ஒரு நபராக, இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ் வான் டாசில் அப்படின்ற, ஸோ இந்த மூணு பேர் சேர்ந்து தான், இந்த ஜேம்ஸ் வான் டாசில், அதே மாதிரி இந்த ஜெரி மெரிமன், ஜாக் கில்பி, இந்த மூணு பேருமே சேர்ந்து தான் இந்த ஒரு கால்குலேட்டர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஹேண்ட்ஹெல்ட் கால்குலேட்டர். அதுக்கு முன்னாடி இந்த கால்குலேட்டர் வந்து கிடையாது. ஸோ இவங்க தான் முதல் முறை அதை வந்து ஹேண்ட்ஹெல்டில், அதாவது கையடக்க கால்குலேட்டர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1967, அப்போவே வந்து அதுக்கு பேட்டண்ட்டும் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு, சாதாரணமான விஷயம் கிடையாது. கால்குலேட்டர் அப்படின்றதுலாம் இன்றைக்கு கூட பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அந்த காலகட்டத்தில் ஜாக் கில்பியுடைய குழு தான் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதனாலேயும் இவருக்கு நிறைய அங்கீகாரங்கள் கிடைச்சிது. அதில் குறிப்பாக 1967 நேஷனல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங் அதில் வந்து ஒரு மெம்பராக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒரு மிகப்பெரிய கௌரவமாக இவருக்கு வந்து அமைஞ்சது. பிறகு 2 பிறகு நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ், அதாவது அறிவியலின் தேசிய பதக்கம், 1969 ஜாக் கில்பிக்கு வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1970 இவர் வந்து இந்த டெக்ஸாஸ் இன்ஸ்டியூட்லேருந்து ஓய்வு பெறாங்க, சாரி டெக்ஸ்டாக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இருந்து இவர் வந்து ஓய்வு பெறாங்க. ஓய்வு பெறாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நாள் மட்டும் லீவ் எடுத்துக்கிறாங்க, ரிட்டையர் ஆகலை. ஸோ அந்த மாதிரி லீவ் எடுத்துக்கிட்டு இவருடைய ஆராய்ச்சிகளில் இவர் வந்து கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த 1970 தான் இவருக்கு வந்து இந்த நேஷனல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங்ஸ் மூலமாக நிறைய விருதுகள் வந்து இந்த 1969 வழங்கப்பட, அதில் குறிப்பாக அமெரிக்கன் அகாடமி ஆஃப் அச்சீவ்மெண்ட் அவங்க மூலமாக கோல்டன் பிளேட் அவார்டு இந்த 1970 ஜாக் கில்பிக்கு வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த சிலிக்கான் டெக்னாலஜியை பயன்படுத்தி பவரை வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் எலக்ட்ரிக்கல் பவரை சன்லைட்டிலிருந்து இந்த இதை சிலிக்கான் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஜெனரேட் பண்ணுற மாதிரியான ஒரு டெக்னாலஜியில் தான் இவருடைய ஆராய்ச்சி பணி வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த சூரிய ஒளியிலிருந்து இந்த மின்சாரம் வந்து தயாரிக்கக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து அந்த சூரிய ஒளியிலிருந்து மின்சாரத்தை தயாரிக்க சிலிக்கான் டெக்னாலஜி, அந்த சிலிக்கான் தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்தணும் அப்படின்ற அந்த முயற்சியில் வந்து ஜாக் கில்பி வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் ஈடுபட்டு வந்தாங்க. அப்போது 1975 இந்த ஒரு காலகட்டங்களில் இவருக்கு நேஷனல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங் சார்பில் விளாடிமிர் கே ஒரிக்கின் அப்படின்ற அந்த ஒரு அவார்டு வந்து இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இவர் தொடர்ந்து இவருடைய ஆராய்ச்சி பணிகளுமே வந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பிறகும் இவருக்கு நிறைய அவார்ட்ஸ், அந்த விருதுகள், அதே மாதிரி நிறைய கௌரவங்கள் இவருக்கு தொடர்ந்து கிடைச்சி வந்தது. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் மயோமி, அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மேடிசன், யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லநோய், அதே மாதிரி இந்த சதன் மெத்தடிஸ்ட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி பல யூனிவர்சிட்டிஸ், ஏலண்டு, ராச்செஸ்டர் யூனிவர்சிட்டிஸ், அந்த மாதிரி பல யூனிவர்சிட்டிஸ்லேருந்து இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் எல்லாமே வந்து வழங்கப்பட்டது. அது எல்லாமே இந்த ஒரு காலகட்டங்களில் இவருக்கு கிடைச்சிது. பிறகு 1978 ஜாக் கில்பிக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு விருது வந்து வழங்கப்பட்டது. அதாவது இந்த ஒரு காலகட்டத்தில் தான் இவர் வந்து இந்த கிளீடோ அப்படின்ற ஒரு அவார்டு வந்து பெறாங்க. இந்த கிளீடோ அப்படின்ற இந்த ஒரு அவார்டை பொறுத்த வரைக்கும், கிளீடோ சார்னாஃப் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவருக்கு
வழங்கப்பட்டது வந்து இதுதான் வந்து முதல் முறை வந்து வழங்கப்பட்டது இந்த கிளீடோ அவார்டு அப்படின்றது. ஸோ அதை பெற்ற முதல் நபர்களில் இவரும் ஜாக் கில்பியும் ஒருத்தரம் அறிந்திருந்தாங்க. அப்போ அந்த 1978 தான் டெக்ஸாஸ் A&M யூனிவர்சிட்டி அதில் வந்து இவர் டிஸ்டிங்கிஷ் ப்ரொஃபஸராக வந்து நியமிக்கப்பட்டாங்க. ஸோ இவருடைய வேலையை 1978 அங்கே வந்து ஜாக் கில்பி வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்த ஒரு காலகட்டங்களில் இவருடைய அதாவது இவர் கண்டுபிடிச்ச பல கண்டுபிடிப்புகள் பெரிய பெரிய ஒரு பயன்பாட்டில் வந்து போயிருந்தது. ஸோ இதுக்காக இவருக்கு இன்னமும் வந்து நிறைய அங்கீகாரங்கள் வந்து கிடைச்சது. குறிப்பாக 1980 ஜாக் கில்பியுடைய பேர்லேயே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வந்து கில்பி அவார்ட் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி துவங்கப்பட்டது இவரை கௌரவப்படுத்தும் வகையில். பிறகும் இவருக்கு இன்னும் நிறைய அங்கீகாரங்கள் வந்து கிடைச்சது. அப்போ 1982 இவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 59 இருக்கும்போது ஜாக் கில்பி வந்து நேஷனல் இன்வென்டர்ஸ் ஆல் ஆஃப் ஃபேமில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ வாழும்போதே அதில் தேர்ந்தெடுக்கப்படுறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து ஜாக் கில்பி வந்து 1982 செஞ்சுருந்தாங்க. அப்போ அந்த 1982 தான் இவருடைய மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த பார்பரா ஆனிகர்ஸ் அப்படின்றவங்க, பார்பரா ஆனிகர்ஸ் கில்பி அப்படின்றவங்க. ஸோ அவங்க இறந்து போனது ஜாக் கில்பி வாழ்நாளில் பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமா இருந்தது. ரொம்ப துன்பமான ஒரு காலகட்டமாகவும் அந்த ஒரு காலகட்டம் வந்து இருந்தது. இருந்த போதும் கூட அதெல்லாமே கடந்து இவர் தொடர்ந்து இவருடைய ஒர்க்கை வந்து இவர் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போதான் இவருக்கு வந்து 1983 இந்த ஒரு காலகட்டங்களில் இவர் இந்த டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதிலிருந்து முழுக்க வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. பிறகு 1984 இந்த டெக்ஸாஸ் A&M யூனிவர்சிட்டி அதிலிருந்து இவர் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ அப்போ தான் இவருக்கு வந்து டாக்டர் பட்டம் அந்த ஒரு யூனிவர்சிட்டி சார்பிலிருந்தும் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் இந்த ஒரு காலகட்டங்களில் இவருக்கு இன்னமும் கூட நிறைய அங்கீகாரங்கள் வந்து தொடர்ந்து கிடச்சிட்டு இருந்தது. குறிப்பாக 1986 ஜாக் கில்பிக்கு இன்னும் சில அங்கீகாரங்கள் வந்து குறிப்பிடத்தக்க சில அங்கீகாரங்கள் வந்து கிடச்சிது. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் IEEE அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் ஸோ அவங்க சார்பாக இவருக்கு வந்து மெடல் ஆஃப் ஆனர் வந்து 1986 வந்து வழங்கப்பட்டிருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து இன்னமும் இவருடைய ரிட்டையர் ஆன பிறகும் கூட நிறைய கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நிறைய அதாவது அரசாங்க தரப்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான ப்ராஜெக்ட் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஸோ அதில் எல்லாமே கூட ஜாக் கில்பி வந்து ஒரு அட்வைசராக இருந்து அவரால் முடிஞ்ச பல பணிகளை வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் இவர் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போது 1989 இவருக்கு வந்து சார்ல்ஸ் ஸ்டார்க் ட்ரேப்பர் ப்ரைஸ் வந்து வழங்கப்பட்டது. இதுக்கப்புறம் 1990 நேஷனல் மெடல் ஆஃப் டெக்னாலஜி அதாவது தொழில்நுட்பத்தின் தேசிய பதக்கம் 1990 இவருக்கு வந்து வழங்கப்பட்டது. ஸோ ஒரே நபர் வந்து நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் அதே மாதிரி இந்த நேஷனல் மெடல் ஆஃப் டெக்னாலஜி பெற்றதில் ஒரு சிலர் அதில் வந்து ஜாக் கில்பியும் ஒருத்தராக வந்து இருக்கிறாங்க. பிறகு 3 பிறகு 1993 இந்த இனோமரி ஃபவுண்டேஷன் அவங்க மூலமாக இவருக்கு வந்து கியோட்டோ பிரைஸ் வழங்கப்பட்டது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டர் பயனியர் அவார்டு அதுவுமே கூட ஜாக் கில்பிக்கு வழங்கப்பட்டது. காரணம் இவருடைய கண்டுபிடிப்புகள் அந்த நான் ஏற்கனவே சொன்ன இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஸோ அதன் காரணமாக தான் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இயங்கக்கூடிய அளவில் பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சது. ஸோ அதுக்காக ஜாக் கில்பிக்கு இந்த கம்ப்யூட்டர் பயணியர் அவார்டும் வந்து வழங்கப்பட்டிருந்தது. இதுக்கப்புறம் இவருடைய பேர்லேயே ஒரு மெடல் வந்து தயார் பண்ணுறாங்க. அதாவது இது வந்து ஜாக் எஸ் கில்பி ப்ராசஸிங் மெடல் அப்படின்னு சொல்லி ஸோ அது வந்து 1995 வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ இருந்தே வழங்கப்படவும் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பல அங்கீகாரங்கள் இவர் கிடச்சிக்கிட்டே இருந்தது. அப்போ இவருடைய நாட்டை கடந்து வெளிநாட்டிலிருந்தும் பல அங்கீகாரங்கள் குறிப்பாக தாய்வான்லேருந்து அங்கிருந்து இவருக்கு வந்து நேஷனல் சவுட்டங் யூனிவர்சிட்டி ஸோ அவங்க சார்பாக 1998 ஜாக் கில்பிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இந்த கௌரவ ப்ரொஃபஸர்ஷிப் அதாவது ஆனரி ப்ரொஃபஸர்ஷிப் வந்து வழங்கப்பட்டது 1998. ஸோ பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் இந்த வெஸ்டர்ன் சொசைட்டி ஆஃப் இன்ஜினியரிங் ஸோ அவங்க சார்பில் 1999 வாஷிங்டன் அவார்டு வந்து வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அட்டா கேப்பா ஸோ அவங்க மூலமாக இவருக்கு வந்து விளாடிமிர் அவார்டு வந்து வழங்கப்பட்டது. இதே 1999. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான இவருடைய அங்கீகாரங்கள் இருந்தாலும் எல்லாமே கடந்து 2000 நோபல் பிரைஸ் இன் ஃபிசிக்ஸ் அதாவது இயற்பியலுக்கான நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டது. அது 3 வந்து வழங்கப்பட்டது. ஒருத்தர் வந்து ஜோர்ஸ் அப்படின்ற ஒரு நபர் வந்து ஜோல்ஸ் ஆல்ஃபராவ் அப்படின்ற ஒரு நபர் ஸோ அவருக்கு வழங்கப்பட்டது. இன்னொரு பக்கம் வந்து ஹெர்பர்ட் க்ரூமர் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் ஸோ அந்த 2 வழங்கப்பட்டது. 3வது ஜாக் கில்பிக்கு வந்து 2000 இந்த நோபல் பரிசு
வந்து வழங்கப்பட்டிருந்தது இயற்பியலுக்காக. அப்படி வழங்கப்படும் போது இவர் சொன்ன விஷயம், ராபர்ட் நாய்ஸும் கூட தான் இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட்டை வந்து கண்டுபிடிச்சார். ஸோ அவர் வேலை இந்த காலகட்டத்தில் அவர் ஒரு வேலை உயிரோடு இருந்திருந்தார்னா அவருக்கும் வந்து இந்த நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கும் அப்படின்றது ஜாக் கில்பி வந்து சொல்லியிருந்தாங்க. காரணம் அப்போ ராபர்ட் நாய்ஸ் வந்து உயிரோடு இல்லை, அவர் வந்து இறந்து போயிருந்தாங்க. ஸோ பிறகும் இவருக்கு நிறைய இவருடைய லைஃப் எல்லாமே அதுக்கப்புறம் தான் வெளியே வர ஆரம்பிச்சிருந்தது. நோபல் பிரைஸ் கமிட்டி சார்பாக இவருடைய லைஃப் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இவரே வந்து இவருடைய பயோகிராஃபிலாம் எழுதியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 2001 அமெரிக்கன் பிலசாபிக்கல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து மெம்பராக வந்து ஜாக் கில்பி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், இவர் படித்த அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் அங்கே தான் இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் வந்து படிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவருடைய வாழ்நாளில் இவர் கிடைச்ச அங்கீகாரங்கள் கௌரவத்தோடவே தொடர்ந்து ஜாக் கில்பி வந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து வந்தாங்க. இவர் வந்து இவருடைய வாழ்நாளில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக கருதுறது வந்து நோபல் பிரைஸ் தான் வந்து ஜாக் கில்பி ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக வந்து இந்த ஒரு காலகட்டங்களில் வந்து கருதி வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்குமே கூட ஜாக் கில்பி அரசாங்கம் தரப்பிலையாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த டெக்சாஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அந்த கம்பெனி தரப்பில் இருந்து இருக்கட்டும் கேட்கப்படக்கூடிய எல்லா விதமான அந்த அட்வைஸுக்குமே வந்து ஒரு அட்வைசராக வந்து தொடர்ந்து ஜாக் கில்பி வந்து இருந்தாங்க. இறுதியாக இவர் வந்து 2005 June 20 அன்னைக்கு இவருடைய 81 வயதில் வந்து ஜாக் கில்பி வந்து இறந்து போயிருந்தாங்க. ஸோ இவர் இறந்து போன பிறகும் கூட இவருடைய கண்டுபிடிப்புகள் வந்து இன்றைக்கு வரைக்குமே வாழ்ந்துட்டுருக்கு. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த ஹேண்ட்ஹெல்ட் கால்குலேட்டராக இருக்கட்டும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் இந்த இன்டகிரேட்டட் சர்க்கியூட், அதே மாதிரி இந்த தெர்மல் பிரிண்டர், அதெல்லாமே கடந்து இன்னொரு பக்கம் இந்த சிலிக்கானை பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற மாதிரியான அந்த சன்லைட்லேருந்து எலக்ட்ரிக்கல் பவரை வந்து ஜெனரேட் பண்ற மாதிரியான விஷயங்கள், சோ இதெல்லாம்மே வந்து இந்த ஒரு கால கட்டத்திலேயும் வந்து செய்யப்பட்டு வருது. சோ இது எல்லாத்துக்குமே வந்து முன்னோடியா இருந்தது வந்து ஜாக் கில்பியா இருக்காங்க. சோ இப்பேற்பட்ட ஜாக் கில்பி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ்ல எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கறத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.